ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மேனாவில் கதவுகளை மூடிக்கொண்டு நீண்ட நேரம் ஜபம், தியானம், பாராயணம், படிப்பு, உறக்கம் என்று மகாபெரிவா முடிப்பதுண்டு. அப்படி ஒரு நாள் மேனா கதவை திறந்தபோது யாரோ ஒரு ஏழை குழந்தை தூரத்தில் ஸ்ரீமடத்தின் நாவல் மரத்தடியே நாவல் பழங்களை பொறுக்கி கொண்டிருப்பது பெரியவா கண்களுக்கு பட்டது. அனுக்கிரக சிந்தை அந்த ஏழை குழந்தை மேலே படர்ந்தது. அவனை அழைத்து வர செய்தார். பழம் எடுத்ததற்காக திட்டுவாரோன்னு பயந்துண்டு வந்த குழந்தைகிட்ட ரொம்ப குளிர்ச்சியா, எடுத்துக்கோ எடுத்துக்கோ, ஆனால் இது சின்ன சைஸ், இதை விட பெருசாக நாகப்பழம் பார்த்துருக்கியோ அப்படின்னார். தன்னை போலவே அதே வேவ்லந்தில் மகா பெரியவா கேட்டதும் கொஞ்சம் குளிர் விட்ட சிறுவன், ஆமாங்க தாத்தா, இது சின்னதாக தான் இருக்குது, பெருசு கடையில் பார்த்துருக்கேன், வாங்கி ஒரு வாட்டி துண்ணு கூட இருக்கேன். அம்மா, அது எவ்வளோ பெருசு இருக்கும்? பெரிய இலந்த பழம் கணக்காக இருக்கும். சரி, நீ சித்த இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பரிஷாதர்கிட்ட, பெங்களூர்லேருந்து பழக்கூட வந்திருக்கோன்னா? வந்திருக்கு பெரியவா, அதை கொண்டா. பிரதி ஞாயிறு காலை பெரியவாளோட சன்னதிக்கு வந்து சேர்ற மாதிரி பெங்களூர்லேருந்து ஒரு தொழிலதிபர் ரெண்டு பழக்கூடைகளை அனுப்புவார். அதில் பலவிதமான உயர்ந்த வகை கனி வகைகள் இருக்கும். இந்த நிகழ்ச்சி ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் நடந்தது. கூடையை திறக்க சொல்கிறார். திறந்தா என்ன ஆச்சரியம், மேலாகவே பெரிய பெரிய நாகப்பழங்கள், பெரிய இலந்தையை விட ரொம்ப பெருசாக, எலுமிச்சம்பழ அளவில், அத்தனை பெரிய சதை பெற்றான பழங்கள். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட பழங்கள் வந்ததே இல்லை. மகாபெரிவா நினச்சா என்ன வேணா வருமே. பையா, எவ்வளவு பெருசு பார்த்தியா? இந்த சைஸ் எப்போவாவது பார்த்துருக்கியா? இம்மாம் பெருசு, ஆத்தாடி எங்கேயுமே கிடையாதுங்கோ. சிறுவன் வியந்தான். இதில் பேர் பாதி உனக்கு தாண்டா, அன்பு பொங்க சொன்னார் பெரியவா. கை கையாக பாதி அளவு பழங்கள் ஏழை பிள்ளைக்கு அள்ளி போட்டார். சந்தோஷம் தாங்காமல் ஓடினான். அவனையே பார்த்துட்டு இருந்த மகா பெரியவா, சுப்பிரமணிய சுவாமி அவப்பாட்டிக்கு நாகப்பழம் கொடுத்தார், இன்னைக்கு இந்த தாத்தா கிட்டேருந்து இந்த பிள்ளை வாங்கிட்டு போகிறான். அந்த சிறுவனோட ரூபத்தில் முருகனே கூட வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? நடமாடும் தெய்வமான மகான்களை தரிசனம் பண்ணுறதுக்கு தெய்வங்கள் கூட வரும். அந்த வகையில் மகா பெரிவாளை தரிசனம் பண்ண சாக்ஷாத் முருகப்பெருமானே கூட வந்திருக்கலாம். அவரோட பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.